Hi friends, in this video, we will talk about Bussid Cam. இன்னொரு மேப் அப்டேட்டு. ஸோ நம்ம இன்னொரு மேப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு பிரேக்கர் அண்டு பேரிகேட் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியாச்சு. ஸோ வேறு லெவலில் இருக்குது. ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ எந்த மேப்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சேமராங் அப்படிங்கிற மேப்புக்கு தான். இந்த சேமராங் அப்படிங்கிற மேப்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் மோடே உருவாக்கலை. ஸோ ஃபஸ்ட்டு டைம் இந்த சேமராங் மேப்புக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு பிரேக்கர் அண்டு பேரிகேடோட மேப் அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ வேறு லெவலில் இருக்குது. ஸோ மூணு பேரிகேடு, ரெண்டு ஸ்பீடு பிரேக்கரு. ஸோ ஸ்பீடு பிரேக்கருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த சைன் இருக்கும் பார்த்தீங்களா, ஸ்பீடு பிரேக்கர் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான சைனை. ஸோ அந்த இதுவும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன் வீக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வனகிரி ஆட் பண்ணியிருந்தோம்ல, ஸோ அதே மாதிரி தான் அதில் ரெண்டு பேரிகேடு இருக்கும். இதில் மூணு பேரிகேடு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வேறு லெவலில் இருக்குது. ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா டவுன்லோட் பண்ணி சேமராங் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கோங்க, ஸ்பீடு பிரேக்கர் வித் பேரிகேடோட. ஸோ இப்போ டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனுங்களில் இருக்குது, ஷேர்மோல் லிங்க்லேயும் இருக்கும், மீடியா ஃபேர் லிங்க்லேயும் இருக்கும். ஷேர்மோல் லிங்க்கு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு இருக்குது. ஸோ பாஸ்வேர்டு இருக்கிறத நான் வீடியோவில் ஃபைலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது, மோடு ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது நான் காமிச்சிடுறேன், நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்காங்க. மீடியா ஃபைலுக்கு பாஸ்வேர்டாக கிடையாது, டைரெக்டாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஓபிபிக்குள்ள இது பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு மோட் ஆக்டிவேட் ஆகிடும். சரி வாங்க இப்போ வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற பற்றி இப்போ டீட்டெயிலாக பார்த்துரும். ஸோ சேமராங் மேப் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி சைபான் இல்லைன்னா இந்த சைடு ஸோ எதை வேணால் கொடுத்துக்கலாம். நான் வந்து இந்த சைபானே கொடுத்துக்குறேன். ஸோ கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கோ கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் சேமுக்குள்ளே வந்த பிறகு சைபராங் மேப்புக்குள்ளே வந்த பிறகு சைபரான்னு சொல்கிற பாருங்க, சேமராங் மேப்புக்குள்ளே வந்த பிறகு ஸோ உங்களுடைய பஸ்ஸை பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் விட்டு வெளியே எடுத்துக்கோங்க. மேப்பில் என்ன நேவிகேஷன் கட்டுதோ நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஃபாலோ பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருந்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே ஒரு ரைட் சைடு வந்து டேன் வரும். ஸோ அதில் தான் டேன் பண்ண வேணாம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போய்கிட்டே இருங்க, அடுத்த இன்னொரு டேன் வரும் ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து ஸ்பீட் பிரேக்கர் ரெண்டு பேரிகேடு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ வேறு லெவலில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்பீடு பிரேக்கர் ஹைட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி தான் வச்சுருக்கேன், ஜெட் பஸ் ஏறும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போய்கிட்டே இருங்க, போய்கிட்டே இருங்க. கொஞ்சம் தூரம் தான் வந்துடும் உங்களுக்கு, ஸ்ட்ரெயிட்டாக போய்கிட்டே இருங்க. ஸோ போய்கிட்டே இருங்க, இன்னும் பக்கம்தான். ஸோ இந்த வளைவு மார்க் பார்த்தீங்களா, தாண்டோடனே உங்களுக்கு வந்து ரைட் சைடு வந்து டேன் போகும். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீடு பிரேக்கர் அண்டு பேரிகேட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ரைட் சைடு வந்து டேன் பண்ணிக்கோங்க, வந்துடுச்சு ரைட் சைடு டேன் பண்ணிக்கோங்க. ஸோ டேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்பீடு பிரேக்கர் சைனு. ஸோ அது வந்துருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு பிரேக்கரை ஏறிக்கலாம். ஸோ சின்ன சின்ன காருக்கு வந்து ஏற முடியாது மேலே, என்ன தான் பண்ணாலும். ஸோ மேலே ஏற்றிக்கோங்க. சின்ன கார்லாம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்புறம் வந்து கேம் விளையாட முடியாது. ஸோ அதுக்காண்டி தான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பேரிகேட் பார்த்தீங்கன்னா இதில் தான் இருக்கும். அது என்னது டிரான்ஸ்லேட்டில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அப்படியே உள்ளே நுழைஞ்சி போய்க்கலாம். ஸோ எதுக்காண்டின்னா இந்த மாதிரி பஸ்ஸஸ் வந்து நின்றுச்சுன்னா, ஸோ இப்போயே பார்க்குறீங்கள. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி பஸ்ஸஸ் வந்து நின்றுச்சு அப்படின்னா உங்களால் போக முடியாது. ஸோ அதுக்காண்டி தான் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் பஸ் எதுவும் இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்பீடு பிரேக்கரில் வந்து அழகாக வந்து இது பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸஸ் வர நிற்கிது. ஏன் இந்த பஸ் ஜெட் பஸ், இது ஜெட் பஸ் தான், இது மேலே ஏறி போகும். ஆனால் குட்டி கார் வந்து ஏறி போகாதனால அப்படி நிற்கிறனால பின்னாடி எதுவும் நிற்கிது. ஸோ நான் வந்து ஹைட்டை ரொம்பவே கம்மி பண்ணி தான் வச்சுருக்கேன். அப்படி இருந்தும் சின்ன சின்ன கார்லாம் போகலை பாருங்கள். ஸோ அதுதான் கம்மி பண்ணோம்னா வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதுக்காண்டி தான். ஸோ நீங்கள் வந்து நார்மலாக ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஜெட் பஸ் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதில் எந்த டவுட்டுங்கிற வேணாம், ஜெட் பஸ் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நின்றது பார்த்தீங்கன்னா ஜெட் பஸ் தான், அது வந்து மேலே ஏறி தான் வந்திருக்கு அந்த சைடு போகிறதுக்கு. ஆனால் சின்ன கார் பார்த்தீங்கன்னா போகாதனால ஸோ அது வந்து நின்றுச்சு. ஸோ மறுபடிக்கு இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு தடவை வந்து ட்ராவல் பண்ணி பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு. ஸோ ஸ்பீடு பிரேக்கர் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. சைன் முன்னாடி இங்கிட்டும் அந்த சைடுமே வந்து ஸ்பீடு பிரேக்கர் இருக்குது அப்படிங்கிறதுக்கான சைன் வந்து வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்டீரியர் வியூவில் செமையாக இருக்குது, ரியலிஸ்டிக்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பீடு பிரேக்கரில் ஏறி இறங்குறது வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ சூப்பராகவே தான் இருக்குது. ஸோ ஸ்பீடு பிரேக்கர் எந்த வண்டியும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், வேறு லெவலில் சூப்பராக இருக்குது, அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா டவுலப் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். டவுன்லோட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ பாஸ்வேர்டு இருக்குது. ஸோ பாஸ்வேர்டு என்னங்கிறத நம்ம வந்து இப்போ ஃபைலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது நம்ம பார்த்துருவோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாஸ்வேர்டு என்னங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஒன்லி ஷேர் லிங்க் மட்டும்தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டவுன்லோட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் இருக்குது. ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய எட்டா ஜீரோ ஆப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி டவுன்லோட் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸ்பீடு பிரேக்கர் அண்ட் பேரிகேடு மோடு வெர்ஷன் 3.6.1.7.0 அப்படிங்கிற ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணிருப்பீங்க. ஸோ அதை வந்து எக்ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த சேமராங் அப்படிங்கிற மேப்பில் வந்து நம்ம வந்து மேப்
ஸ்பீட் பிரேக்கர் அண்ட் பேரிக்கேடை வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் அந்த மேப் நேம் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இனிமேல் நம்ம வந்து வரிசையாக வந்து எல்லா மேப்புக்கும் வந்து பார்ப்போம். ஸோ வெர்ஷன் 3.7 அப்டேட் வந்துச்சுன்னா, ஸோ ஸ்பீட் பிரேக்கர் அண்ட் பேரிக்கேட் பார்த்திங்கன்னா அதில் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து அப்டேட் பண்ணிடுவோம் சீக்கிரமாகவே. ஸோ வெர்ஷன் 3.7 அப்டேட் சீக்கிரம் வரட்டும்னு வந்து வேண்டிக்கலாம். ஸோ இந்த அவனுக்கு வந்து பாஸ்வேர்டு என்னென்னு பார்த்துக்கோங்க, கரெக்டாக கொடுங்க. மேப் அப்டேட் ஸ்பீடு கேட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாஸ்வேர்டு. மேப்பு ஸ்பேஸ் அப்டேட்டு ஸ்பேஸ் ஸ்பீட் கேட் எல்லாமே ஸ்மால் லெட்டர் தான். கரெக்டாக கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபோல்டர் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ண நேம்லேயே ஒரு ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபைல் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஃபைலையும் நம்ம என்ன செய்யணும்னா, வழக்கம் போல் டிவைஸ் மெமரி ஓப்பன் பண்ணி ஆண்ட்ராய்டு ஓபிபி பசுமல்ட்ரு வந்து என்ன செய்ய ஃபோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கிற ஓபிபி ஃபைலை வந்து வியூ கொடுத்து அசஸ்ட்டு பின்னு டேட்டா ஓப்பன் பண்ணி ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி இந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணி டவுன்லோட் போட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா, ஸோ அதில் இருக்கிற அந்த ஃபோல்டருக்குள்ளே போய்க்கோங்க. ரெண்டு ஃபைலையும் வந்து செலக்ட் பண்ணி ஆட் கொடுத்துருங்க. ஸோ ரெண்டு ஃபைலையும் செலக்ட் பண்ணி ஆட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, நான் சொன்ன மேப்பில் சொன்ன இடத்துல உங்களுக்கு ஸ்பீடு பிரேக்கர் அண்டு பேரிகார்டு பார்த்தீங்கன்னா சேமராங் மேப்பில் வந்து ஆட் ஆயிரும். ஸோ அந்த இது 100% முடிஞ்சிச்சுன்னா ஒரு மோடு ஓபிபி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும், இல்லைன்னா ஒர்க் ஆகாது, மோடு வந்து உள்ளே எக்ஸ்ட்ராட் ஆகாது. ஸோ அதையும் முன்னாடி பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு மோடு ஓபிபி யூஸ் பண்ணி நான் கொடுக்குற மோடு அதில் எக்ஸ்ட்ராட் பண்ணிங்கன்னா 100% பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மேப்பில் சொன்ன இடத்துல ஸ்பீடு பிரேக்கர் அண்டு பேரிகார்டு பார்த்தீங்கன்னா 100% ஒர்க் ஆகும். ஸோ ப்ளே பண்ணி என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.